ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு மக்கள் திலகத்தோட சிறப்பு பதிவோட வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாம். மக்கள் திலகம் அறை வாங்கியது எப்படி அப்படிங்கிறதான் டைட்டில். என்னை யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. காரணம் என்னென்னா, அவர் நாடக குழுவில், அதாவது மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் அவர் நாடக குழுவில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நாடக குழுவில் அவ்வளோ சாமானியமாக யாரும் உள்ள நுழைஞ்சிட முடியாது. இன்றைக்கி எப்படி வந்து ஏவிஎம் நிறுவனத்துக்குள்ளே யாராலையும் நுழைய முடியாதோ, அதே மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளே யாராலையும் நுழைய முடியாதோ, கலைப்புலியஸ் தான் ஓடக்கும் கம்பெனி மாதிரியான கம்பெனிகளில் நுழைய முடியாதோ, அதே மாதிரி தான் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி. அந்த கம்பெனியில் உள்ள நுழைஞ்சதே பெரிய விஷயம், குதிரை கொம்பான விஷயம்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனியிலேருந்து வெளியே வந்தவங்க தான் கந்தசாமி முதலியார். நாடகத்தை பெரிய லெவலில் கொண்டு வந்தவர் எம் கந்தசாமி முதலியார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாடகத்துக்கு புத்துயிர் கொடுத்தவர் அப்படின்னு சொல்லி இவரை பதிவு பண்ணுறாங்க. அவருடைய மகன் தான் எம் கே ராதா அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎஸ் பாலையாவிலிருந்து, மக்கள் திலகத்திலிருந்து எல்லாருமே ஒரு பெரிய லெவலுக்கு வந்தாங்க சினிமா உலகத்தில் அப்படின்னா, அதற்கு இந்த மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியும் ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனியில் இவருடைய சேலரி, ஸ்டார்டிங் சேலரி என்னன்னா மந்த்லி சேலரி, அதாவது மாத சம்பளம் நாலனா. ஆனால் அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உயர்ந்து அவரும் அவருடைய அண்ணாவான எம்ஜி சக்கரபாணியும் 5 ரூபாய் மாத சம்பளத்திற்கு அங்கே நியமிக்கப்பட்டனர். அங்கே வந்து நாடகங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நாடகங்கள் நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி அங்கே வந்து ஒரு குருகுலவாசம்னே சொல்லலாம். அந்த நாடகங்கள் நடிக்கிறதுக்கு நடிப்பு பயிற்சி மட்டும் கிடையாதுங்க, காலையில் 5 மணிக்கெல்லாம் எழுந்துடணும், தேக பயிற்சி செய்யணும், அப்புறம் வீரதீர விளையாட்டுகள் செய்யணும், அதற்கு அடுத்து வசனத்தை பாடம் பண்ணணும், நல்லா பாடணும், நல்லா ஆடணும், இத்தனையும் அவங்க கவனமாக செய்யணும். கவனமாக செய்யாதவங்களுக்கு தண்டனையும் உண்டு, அடி போடுவாங்களாம், செம்மையாக அடி போடுவாங்களாம். அதனால் எல்லாருமே அடிக்கி உதைக்கி பயந்துட்டு, தண்டனைக்கு பயந்துட்டு, ரொம்ப பெர்ஃபெக்டாக அவங்க சொல்லித்தரதை ரொம்ப கரெக்டாக பார்த்து கவனமாக செய்வாங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதற்கு அடுத்து இவர் 5 ரூபாய் சேலரியில் உட்காந்தார் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அப்படி உட்காந்துருந்த சமயத்தில் ராஜேந்திரன் என்ற ஒரு நாடகத்தில் நடிச்சிட்டு இருந்திருக்கார் நம்முடைய மக்கள் திலகம் அவர்கள், ஃபஸ்ட்டு முதல் நாடக அரங்கேற்றம். அதே மாதிரி அவரை வேறு லெவலில் விகே, அதாவது கந்தசாமி முதலியார், அதாவது எம்கே அப்படின்னு சொல்லக்கூடிய கந்தசாமி முதலியார் வந்து அவரை வேறு லெவலில் கொண்டு போனார் அப்படின்னா, அவருக்கு நடிப்பில் என்னெல்லாம் தியாகம் செய்யணும், எப்படிலாம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தது யாருன்னா காளியன் ரத்னம் அவர்கள். அவர் நிறைய பேருக்கு வாத்தியாராக இருந்திருக்கார், அதாவது பியூ சின்னப்பாலேருந்து நிறைய பேருக்கு அவர் வாத்தியாராக அவர் தான் இருந்திருக்கார். காளியன் ரத்னம் அவர்களையும் இதில் உயர்த்திய பேசுகிறாங்க. ரெண்டு பேருமே முரட்டு மனிதர்கள் அப்படிங்கிறாங்க. அதாவது ஏதாவது சின்னதாக தப்புன்ட்டா கூட அடி பின்று வைங்களாம், அந்த அளவுக்கு அடி பின்னக்கூடியவங்க தான் அவங்க அப்படிங்கிறாங்க. காளியன் ரத்னத்தை பற்றி என்ன பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா, நல்லதங்கால் நாடகத்தில் இவர் நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கார். அதாவது நம்முடைய மக்கள் திலகம் குட்டி பையன், அதாவது அப்பா அவருடைய பேர் என்ன அப்படின்னா ராம்சந்தர் தான் அவருடைய பெயர் அந்த டீமில். ராம்சந்தர் வந்து நல்லதங்கால் கதாபாத்திரத்தில் கடைசி குழந்தை கதாபாத்திரம் அவர் தான். கிணத்துல எல்லா குழந்தையும் தூக்கி தூக்கி போடணும், குழந்தையை தூக்கி போடும்போது அந்த கடைசி குழந்தையாவது அழுதுகிட்டே சொல்லணும். என்ன சொல்லணும்னா, குடும்பத்தை நான் காப்பாற்றுறேன், என்னை கொண்டுடாதம்மா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை அழுதுகிட்டே சொல்லணும். ஆனால் ராம்சந்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய மக்கள் திலகத்துக்கு அழறது மட்டும் தான் பிரச்சனை, எப்பயுமே அழமாட்டார். அழாத இருக்கிற அந்த குழந்தையே இவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, காளியன் ரத்னம் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ மேடைக்கு போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து, அதாவது அவங்க ஓரமாக தான் நிற்பாங்க, என்கிட்ட வந்துட்டு அப்புறமா நிப்போ அப்படின்னு சொல்லியிருக்கார். சொன்னப்போ காளியன் ரத்னம் ஏதோ கூப்பிட்றாங்க அப்படின்னு, சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், ஒரு 7-8 வயசு பையன் அவர், அவர்கிட்ட போயிருக்கார். போனதுமே நல்ல நறுக்குன்னு ஒரு குட்டு வச்சிருக்கார். வச்சதுமே குழந்தை வந்து அடி தாங்கலை, அடி செம்ம அடி, தலை வலிக்குது, அழுதுகிட்டே போய் என்னை கிணத்துல போட்டுறாதாம்மா அப்படின்னு சொல்லி இவர் அழுதுகிட்டே நடிச்சிருக்காரு. அழுதுகிட்டே நடிச்சப்போ அங்கே இருக்கிற ஆடியன்ஸ்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன மாதிரி உள்வாங்கிட்டு நடிக்கிறா பாரு அப்படின்னு. ஆனால் அன்றைக்கி முழுசுமே ராம்சந்தர் என்று சொல்லக்கூடிய நம்முடைய மக்கள் திலகம் அன்றைக்கு முழுசுமே அழுதுகிட்டு இருந்துக்க, அடி தாளலை, குட்டு நல்லா பலமாக விழுந்துருச்சு, அந்த அளவுக்கு மொட்டுக்காக வச்சுருக்காரு. அதே மாதிரி தான் நம்முடைய கந்தசாமி முதலியார் அவர்களும், அவரும் வந்து கோபத்துக்கு கொஞ்சம் கூட குறைஞ்சவர் கிடையாது. இவருக்கு இந்த ஆள் எப்படி இவ்வளோ முரடனோ அதே மாதிரி அந்த ஆளும் ஒரு முரடன். ஆனால் ரொம்ப நல்லவங்க தான். ஆனால் செய்கிற வேலையை சரியாக செய்யணும், கொஞ்சம் மாற்றி செஞ்சாலும் கோபம் வந்துடும். அந்த ராஜேந்திரன் நாடகத்தில் நடித்தாருன்னு சொன்ன இல்லைங்களா, கதாநாயகனா, கதாநாயகன் இல்லை, ஒரு செலவாளி, செலவாளி மட்டும் இல்லாமல் ஒரு தாறுமாறாக முரட்டுத்தனமாக வாழக்கூடிய ஒரு பையன், ஒரு இளம் வயது வாலிபன், தாந்தோண்டியாக வாழக்கூடியவன், செலவாளி.
அவன் வந்து ராஜேந்திரன் அந்த நாடகத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அந்த பையனோட அப்பா வந்து ஒரு பெரிய பணக்கார வாலிபன் சொன்னோம் இல்லைங்களா, அந்த பணக்கார வாலிபனோட பணக்கார அப்பா வந்து பையனுக்கு செக்கில் வந்து பணம் வந்து அவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேங்க் எழுதி கொடுத்துட்றாரு. செக்கை கொண்டு போய் கொடுக்குறாரு, பணம் வரல. உடனே இவர் செருப்பு கழட்டி அங்கே இருக்கவங்க எல்லாரையும் மிரட்டணும் அப்படிங்கிறதான் சீன். மிரட்டணும், அடிக்க போகணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சீன். இவர் கரெக்டாக நடிச்சிட்டார். நடிச்சுட்டு அங்கேருந்து வந்து முதல் அரங்கேற்றம் முடிஞ்சிச்சு. இவர் வந்து அங்கே அமைதியாக சேரில் உட்காந்து ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கார். அதாவது நம்முடைய மக்கள் தில ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கிற சமயத்தில் அந்த கந்தசாமி முதலியார் அங்கேருந்து வராரு. வந்து பட்டாரு ஒரு அறை நம்முடைய மக்கள் திலகத்துக்கு அரைஞ்சதுமே அங்கே எல்லாருக்கும் வந்து பதட்டம் ஆகிடுது. ஏன்னா யாருமே அவரை எதிர்த்து பேச மாட்டாங்க. அடி வாங்கின நம்முடைய மக்கள் திலகமே அவரை பேச மாட்டாங்க. காரணம் என்னன்னா, அவருக்கு அப்பா கிடையாது. இவங்க ஸ்டார்டிங்லேருந்து 7-8 வயசுலேருந்து இவங்க தான் அவரை காப்பாற்றுறாங்க. அவங்களுக்கு காலநாள் இருந்து இப்போ 5 ரூபா வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. 3 வேளை சாப்பாடு போடுறாங்க, துணிமணி எடுத்துறாங்க. எல்லாமே ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாம் அவர் செய்கிறாரு. அவரை தாண்டி நாம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அவர் நமக்கு வேணுங்கிறதெல்லாம் அவர் யோசிக்கும் போது நாம் ஒன்றும் அவர் யோசிக்க தேவையில்லைங்கிற ஒரு மனநிலையில் அவர் இருக்கிறார். யார், மக்கள் திலகம். அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய அப்பா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறதால அவரை வந்து கேள்வி கேட்க பயந்துட்டு எல்லாருமே அங்கே இருக்க யாருமே ஒருத்தர் கூட, எம்ஜி சக்கரபாணி கூட அங்கே நிற்கிறார், அவர் கூட ஒரு கேள்வி கேட்கல. ஆனால் அவருடைய மகன் எம்கே ராதா வந்து துணிஞ்சு கேள்வி கேட்டுறாரு அவங்க அப்பாவை. அவருடைய மகங்கிற காரணத்தில், ஏப்பா அவன் நடிச்சிங்க அப்படின்ட்டு, ஏன் அரைஞ்சிங்க, நல்லா தானே நடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா தான் நடித்தானா, ஏண்டா ஒரு பணக்கார வாலிபன் தாந்தோண்டித்தனமாக இருக்கிறான், ஆனால் செருப்பை கழட்டிட்டு அவமானப்படுத்துகிற மாதிரி நடிக்கிறது, அதுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தணும், உதைக்கணும்டா. இந்த மாதிரி ஒரு இது பண்ணால் என்னுடைய நாடக குழுவுக்கு எவ்வளோ கெட்ட பேர், அவமானம்டா இது, இப்படிலாம் நடிக்கக்கூடாது. அந்த கேரக்டர் எவ்வளோ வெறுப்பை ஏற்படுத்தணுமோ நடிப்பு மூலியமாக காட்டதை விட்டு செருப்பை கழட்டி காட்டினா என்னடா அர்த்தம், அங்கே என்னடா மரியாதை இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவர் பேசின பிறகு தான் இன்னும் நடிப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இனிமே இந்த மாதிரி ஒரு அறை வாங்கக்கூடாது அப்படிங்கிறத இன்னும் கவனமாக ரொம்ப சாதுரியமாக ரொம்ப கரெக்டாக நடிக்க ஆரம்பித்தார். வசனங்களையும் ரொம்ப கவனமாக பாடம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் நம்முடைய மக்கள் திலகம். அதற்கு பிறகு ராமச்சந்திரான மக்கள் திலகம் அவர்கள் பாலக்காட்டில் வந்து நாடகங்கள் நடத்துகிறாங்க. அதாவது நாடகங்கள் வந்து ராமாயண நாடகங்கள் நடத்தும்போது பரதனாக நம்முடைய பியு சின்னப்பா அவர்கள் நடிக்க, சத்ருகனாக ராமச்சந்திரர் அதாவது நம்முடைய மக்கள் திலகம் நடிக்கிறாங்க. நடிச்சிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த நிகழ்வுகள் என்ன, அதாவது அது திரும்பவும் பரதனாக நடிக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி நம்முடைய மக்கள் திலகத்துக்கு வந்தது அப்படிங்கிறத அடுத்தடுத்த பதிவுகளில் கொண்டு வரேன். நான் சொன்ன இந்த பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல் தேவைப்படுறேன் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.